வணக்கம் மக்களே, வெல்கம் டு இட்ஸ் மை லைஃப் சேனல். நான் உங்கள் திவாகர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயந்தான். எல்லாருமே நார்மலாக வேர் பண்ணுற இந்த ஷர்ட்டு, இதை வச்சு உங்கள் ஸ்டைல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 6 டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் சொல்லுவேன். அதாவது மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறத விட இது வந்து ஷர்ட் வேர் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். நம்ம டிராஃபிக்கெலாம் ஒபே பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான ரூல்ஸ். ஷர்ட் வேர் பண்ணலாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வெளியே போகிறப்ப எல்லாம் பார்த்து கேட்பாங்க, உன் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதுக்கு நான் கேரண்டி. அதோட ஓகே, நம்ம இந்த 6 டிப்ஸையும் பார்ப்போம். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணுங்கள், ஸ்டைலாக மாறுங்க. ஓகே வாங்க. டிப் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா லேயரிங். லேயரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வெளியே ஒரு ஷர்ட் போடுறது. இதில் நீங்கள் எந்த கேஷுவல் ஷர்ட் வேணால் போட்டுக்கலாம். டிஷர்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் என்ன கலர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் இல்லைனா ஒயிட், இந்த ரெண்டும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். அதாவது மெயினாக இந்த கார்ட்டூன் டிஷர்ட்லாம் போடுவீங்க, எப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க டிஷர்ட் முன்னாடி, அதெல்லாம் போடுறது அவாய்ட். பிளாஸ்டிக் பிரிண்ட் பண்ண டிஷர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன், அதாவது என்ன மாதிரி சின்ன பசங்களாம் போட்டுக்கலாம், பட் ஆஃபீஸ் போகிறவங்களாம் போட்டால் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். அதாவது நீங்கள் இம்மெச்சூர்ட் பர்சன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளைனாக ஒரு பிளாக் டிஷர்ட் ஆர் ஒயிட் டிஷர்ட் நீங்கள் போட்டுக்கிட்டு, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளானல் ஷர்ட் போடுறதுனால சரி, இல்லை பிரிண்டட் ஷர்ட் போடுறதுனால சரி, அது உங்கள் லுக்கை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், பயந்துக்காமல் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்டைலாக இருப்பீங்க. அதோட முக்கியமாக ஒல்லியாக இருக்க பசங்க இந்த மாதிரி லேயரிங் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பல்காக தெரிவிங்க, அது ஒரு முக்கியமான டிப்ஸு. மெயினாக அந்த லேயரிங் கண்டுபிடிச்சது ஒல்லியான பசங்களுக்காக தான். ஓகே, நம்ம டிப் நம்பர் 2க்குள்ளே போகலாம். உங்கள் ஸ்லீவ்ஸை ரோல் பண்ணுறது. ரோல் பண்ணுறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோலிங் இருக்குது. இதனால் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்லீவை ரோல் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வைங்களேன், அது பார்க்க எப்படின்னா ஒரு டீசெண்டான பையன் தோணும், பட் கொஞ்சம் இவன் என்னடா ரொம்ப மொக்க பீஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் ஸ்லீவ் பண்ணிங்கன்னா உங்கள் கை வந்து சரி, ஸ்லீவ்ஸை ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் கை வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அதாவது அந்த வெயின்ஸ்லாம் பாப் ஆகிட்டு பார்த்துக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரி தெரியுங்க. அதனால தான் ஸ்லீவ்ஸ் எல்லாருமே ரோல் பண்ணிக்கிறாங்க. பேசிக்கான எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸை ரோல் பண்ணி தான் பேசியிருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட அந்த கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸை இது வரைக்கும் கூட ரோல் பண்ணிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு கை கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கணும். ஓகே, 3வது டிப் பார்த்துக்கலாம். கரெக்டான கலரில் ஷர்ட் வியர் பண்ணுறது. இப்போ ஷர்ட் வியர் பண்ணுறதுக்குன்னு சில கலரிங்ஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்க பசங்க வியர் பண்ணுறதுக்கு, அதாவது என் ஸ்கின் கலரும் நல்லா தெரியணும், ஷர்ட் கலரும் தனித்தனியாக தெரிகிற அளவுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிரும், நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5-6 கலர்ஸில் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லா கலருமே செட் ஆகும். ஆனால் நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எது வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், பிரைட் ரெட்டை விட சர்ட்டில் ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. கலர் செலக்ட் பண்ணும்போது பிரைட்டான ரெட்டை விட்டுருங்க, சர்ட்டிலான கலர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் தனியாக தெரிய போகிறது தெரியுவீங்க, பட் அவ்வளோவா நல்லா இருக்காது, குழந்தைத்தனமாக தான் இருப்பீங்க. நீங்கள் சர்ட்டிலான கலர் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவும் இருப்பீங்க, பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி ஒரு நல்ல லுக்காகவும் இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே, சர்ட்டிலான கலர்ஸ் வந்து டிஸ்பிளேல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகணும், பேண்ட் கலரும் ஷர்ட் கலரும் மேட்சாக இருக்கணும். ஷர்ட் வேறு கலரு, பேண்ட் வேறு கலர்னா பார்த்துக்கோங்க, புள்ளிங்க ஸ்டைலில் ஷர்ட் ஆரஞ்சு கலர், பேண்ட் க்ரீன் கலரு அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டீசெண்டான கலர்ஸ் காம்பினேஷன் பண்ணுங்கள், ரொம்ப ஷர்ட் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த டிப் என்னென்னு பார்த்துக்கலாம். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ட்டை ப்ராப்பராக ஃபிட் பண்ணி தைக்கிறது. நிறையா பசங்க பண்ணுற தப்பு இதுதான். நீங்கள் குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி, ஃபிட்டாக போட்டிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியறது கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா என் ஷர்ட் பாருங்கள், கரெக்டாக இருக்கும், டைட்டாகவும் இல்லை லூஸாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்ஸ் வியர் பண்ணுறதுனால ரொம்ப, அதாவது கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ராங்காகவும் தெரிவிங்க, அண்ட் தென் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருப்பீங்க. நீங்கள் குண்டாக இருக்கேன் நான் ஃபிட்டாக போட்டால் வந்து வயிறு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் லூஸாக போட்டிங்கன்னா இன்னும் குண்டாக தெரிவிங்க, டைட்டாக போட்டிங்கனாலும் குண்டாக தெரிவிங்க, ஃபிட்டாக போட்டிங்கன்னா நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பீங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஷர்ட்ஸ் எல்லோரும் கடையில் வாங்கும் போதே ஃபிட்டாலாம் கிடைக்காது. நீங்கள் வாங்கிட்டு ஒரு நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்து கரெக்டாக அந்த கை
உங்கள் ஷர்ட்டை வி ஷேப்பில் வந்து டேப்பர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஷர்ட் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்களும் பார்க்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாதிரி இருப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். அஞ்சாவது டிப்பு, கடைசி ரெண்டு டிப்ஸு, அதாவது அஞ்சு ஆறும். இது வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னா இவ்வளோ காசு போட்டு வாங்க ஷர்ட்டும் வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலுமே அது உங்களை லோவாக தான் காட்டப்போகுது. அதனால் அஞ்சு ஆறும் இந்த ரெண்டு டிப்ஸையும் ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னு வைங்களேன், கசங்களை ஷர்ட் போட்டு போனால் என்ன நினைப்பாங்க, அங்கங்கே சுருக்க சுருக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கே நான் பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் அயன் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதனால் ஷர்ட்டை வந்து ப்ராப்பராக அயன் பண்ணி போடுங்க, அப்போ தான் நீங்கள் பார்க்க ஒரு எப்படி சொல்கிறது ரிச் லுக்காகவும் இருக்கும், நீட்டாக இருப்பீங்க ப்ராப்பராக. அதாவது ரூல்ஸே அதுதான், நீங்கள் ஷர்ட்டை அயன் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கசங்கின மாதிரி போட்டால் அது வந்து ஸ்டைல்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் தப்பு. நான் டைட்டாக இருக்கிற ஷர்ட்டு போட்டாலே எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது காமெடியான ஒரு விஷயம்னு சொல்லிக்கிறேன். ப்ராப்பராக அயன் பண்ணிடுங்க. முந்தான இப்போ நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் இன்னைக்கு நைட்டே வந்து ஷர்ட்டை அயன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும். அப்போ தான் வந்து காலையில் கரெக்டாக வந்து கிளம்ப முடியும். அப்படி இல்லைனா காலையில் கூட நீங்கள் டைம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அயன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு அயன் பண்ணாமல் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே மொக்கையாக இருப்பீங்க. ஓகே, ஆறாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஷர்ட்ஸை ரைட் பிளேஸுக்கு வியர் பண்ணிட்டு போகிறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது, கேஷுவல் ஃபார்மல். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மலான இடத்துக்கு கேஷுவல் ஷர்ட் நான் சொன்ன மாதிரி லேயரிங் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தப்பு செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே வந்து கேஷுவலாக வந்து போகலாம் அப்படின்னா நீங்கள் கேஷுவலாக எப்படி வேணால் ஸ்டைலாக போய்க்கலாம். பட் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேஷுவலாக போகக்கூடாது. போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலையே தரமாட்டாங்க. மெயினாக நீங்கள் ஃபார்மலாக நல்லா நீட்டாக அயன் பண்ணி போட்டுட்டு ஒரு நல்ல காம்பினேஷனான பேண்ட்டு ஒரு நல்ல ஷர்ட்டு போட்டுட்டு போனால் மட்டுமே வேலை தருவாங்க. ஓகே, ஒரு கேஷுவலாக நீங்கள் வெளியே எங்கேயோ போகிறீங்க, அதாவது டூர் மாதிரி எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்மல் ஷர்ட் போட்டு டக்கின்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. நீங்கள் தான் நினச்சிட்டு இருப்பீங்க நீட்டாக இருக்கும், டிசிப்ளினாக இருக்கும், எல்லோரும் நம்மளை பார்த்தா அப்படி செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் பார்க்க எப்படி சொல்கிறது காமெடியாக இருப்பீங்க. அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே டீ கடையில் நின்று இளநீ சாப்பிட்ருக்காருங்கிற மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் தான் சொல்கிறேன், கேஷுவலான இடத்துக்கு கேஷுவலாக ஷர்ட் போடுங்க, ஃபார்முலான இடத்துக்கு ஃபார்முலாக ஷர்ட் போடுங்க, கேஷுவலான இடத்துக்கு டிஷர்ட் போட்டாலே பெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. டாடா, பை பாய்.